கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களோடு பேசும்படியாக இந்த நேரத்தை கொடுத்ததற்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஜிஜே சிலோவா டிவியின் மேல் பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஊழியக்காரர் ஞானசேகர் அவர் மூலமாக உங்களிடத்திலே பேசும்படியாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை பார்க்கிறோம். வேதத்தில் அநேக ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த ரகசியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். வருங்காலத்தை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்ததை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நடக்க போகிறதை சொல்லுகிறார்கள், நடக்க இருக்கிறதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இது வெளிப்படுத்தும் சுவிசேஷத்திலே ரகசியங்களை பற்றி தானியேலுக்கு அநேக ரகசியங்களை தேவன் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது வேதத்தில் எடுத்துக்கொள்வோமானால் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 6 வசனத்தை நாம் படிக்கும் போது அதுபடி இந்த வார்த்தைகளை நாம் அநேக இடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கேட்டு அதை அப்படியே மனதில வைத்துக் கொண்டு நாம் பிரசாந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறது, இந்த வார்த்தைகள் எச்சரிக்கின்றது. ஒரு வீட்டிலே ஒரு மகளாரிய போகும்போது பியர் ஆஃப் டாக் அப்படி சொல்லும்போது ஜாக்கிரதை என்று சொல்கிறார்கள். ஒரு எலக்ட்ரிஷியன் பெரிய ஒரு கரண்ட் ஆபீஸில் போகும்போது பியர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எழுதப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தேவன் சொல்லியிருந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம் நம்ம இருக்கின்றோம். இப்படி செய்திகளை எல்லாம் கேள்விப்படுவோம், ஆனால் முடிவுடைய வராது. இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அநேக செய்திகள், எவ்வளவு செய்திகள் நமக்கு, அநேக பஞ்சங்கள், அநேக கொலைகள், அநேக பூகம்பங்கள். பூகம்பத்தை எடுத்துக்கொண்டால் பூனாவிலே லாத்தூர் என்ற இடத்திலே நாம் பூகம்பம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். முதல் முதல் இந்தியாவிலே ஏற்பட்ட பெரிய பூகம்பம். இதில் அநேக உயிர்கள் மாண்டு போயின, அநேகரை 3 நாளைக்கு பிறகு உயிரோடு தூக்கி எடுத்திருக்கின்றார்கள். தேவனுடைய சித்தம், நீ உயிரோடு இருக்க வேண்டும், நீ மறைந்து போக வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சுனாமியை பார்க்கிறோம். சுனாமி கடலூர் பாண்டியிலே சுனாமி வந்து அநேக திடீரென்று அழிந்து போனார்கள். அவன் நினைத்தே இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த வசனத்தை அவர்கள் அநேக முறை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள், உலகம் அறியப் போகிறது. இப்படி பூகம்பம் செய்திகளும் தேசத்திற்கு தேசம் யுத்தங்கள் ஏற்பட போகிறது என்று. ஆனால் அதே போன்ற யுத்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நவீன விதமான யுத்தங்கள் ஏற்பட்டு பஞ்சங்கள், இன்னும் நவீன விதமான போர்க்கருவிகளை வைத்து போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடியா மிலிட்டரியில வந்து இந்த பக்கம் ஃபைட் பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஃபைட் பண்ணுவாங்க, அநேக ஃபைட் பண்ணி நிறைய பேர் டேமேஜ் ஆகி மேக்சிமம் மிலிட்டரிக்காரங்களாம் சேர்ந்து போவாங்க. மிலிட்டரியுடைய டேமேஜ் அதிகமாகும். இப்பொழுது என்ன செய்கிறார்கள், ஒரு புதிய ஒரு வார்த்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுதான் இப்போ நம்ம கொரோனா என்று சொல்லி பூனாவில் இருந்தது நம்ம சைனாவில் இருந்து வெளிப்படுத்துகிறார்கள். இது லீக் ஆகி போச்சு, தெரியாத கேஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சயின்டிஸ்டே வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்த மாதிரி எங்களுடைய அரசாங்கம் இந்த கேஸை அவுட் பண்ணி மக்களை சாவடிக்கும்படியாக இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சயின்டிஸ்டிலே ஒரு லேடிஸ் வந்து சொல்கிறார்கள். இப்படியாக சாட்சி இருக்கிறது. ஆண்டவர்கள் பிரியமானவர்களே, இந்த எப்படி இந்த வார்த்தை நடக்கிறது என்றால் NBC என்று சொல்கிறார்கள், நியூக்ளியர் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வார்த்தை. நியூக்ளியர் கெமிக்கல் இது எல்லாத்தையும் சேர்த்து வார்த்தை காலம் அனுப்புகிறார்கள். இது காற்றிலே வந்து அநேக உயிர்களை கொள்ளுகிறது. இது நியூ புது விதமாக இப்படி அநேக அலைகளை எழுப்புகிறார்கள். இப்பொழுது முதலே 2 சொல்கிறார்கள். இது எல்லாம் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அழிவு அறிகுறி. தேவன் சொல்லியிருக்கிறார், பைபிளில் அநேக ரெஃபரன்ஸ் உண்டு. சுனாமி வரப்போகிறது, தண்ணி உள்ளே இருந்து பூகம்பம் வரப்போகிறது, பூமிக்குள்ளே இருந்து பூமி சுனாமி பூகம்பங்கள் வரப்போகிறது, மலையிலிருந்து மலை எரிப்புழம்புகள் எரிய போகிறது. இதையெல்லாம் தேவன் சொல்லிக் கொள்கிறார். நாம் என்ன செய்யறோம், சரி பரவாயில்லை என்று சொல்லி
பஞ்சங்களை பார்க்கிறோம். பஞ்சங்கள் 1962 பஞ்சம் இருக்குது. 1962 பஞ்சம். இந்த பஞ்சத்தில் சாப்பாட்டுக்கே கஞ்சமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வயசானவங்களுக்கு தான் தெரியும், உங்கள் சிறுபிள்ளைகள் ஆகிய உங்களுக்கும் கொஞ்சம் செய்தி பேர்களுக்கும் தெரியாது, வயசானவர்களுக்கு தெரியும். பஞ்சம் சாப்பாட்டுக்கே பஞ்சம் இல்லை. கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணாங்க, கஞ்சி காசு எடுத்து வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஆனது ரேவியா. நான் உங்கள் கொரோனா நோயால் இப்படி இப்பொழுது அநேக உயிர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக அது வந்து யாரையும் பார்க்கறதில்லை, ஊழியக்காரையும் பார்க்கறதில்லை, நல்லவனையும் பார்க்கறதில்லை, கெட்டவனையும் பார்க்கறதில்லை. இது வந்து திடீர்னு என்ன சொல்லுவாங்க, லக்குன்னு மதியை விதியால் வேலை தான் சொல்லுவாங்க. விதியை மதியால் வேலை தான். அப்படின்னா நம்ம எப்படி திறமையா, அதெல்லாம் ஒரு திறமை கிடையாது. ஆண்களுடைய சித்தம், ஆண்டு நடக்க வேண்டாம், அது நடக்கும். இது நடக்கக்கூடாது என்றால் நடக்கக்கூடாது. இப்ப நம்ம பார்க்கும்போது இப்படி நம்ம தட்டி விட்டேன், இப்படி தட்டி விட்டா இந்த சவுண்டு தான் நமக்கு கேட்குது. இது மேலே இருக்கிற தூசிகள் எல்லாம் இப்படி போயிட்டு கீழே விழுகிறது. அதாவது இம்மிகள் என்று சொல்லப்படுகிறது. பல இம்மிகள் சேர்ந்து ஒரு ஆட்டம், ஒரு இந்த சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாததான் ஒரு இம்மி. இந்த இம்மி இங்கிருந்து அப்படி கீழே போனா ஆண்டவருக்கு சித்தம் என்று சொல்கிறார். அவருடைய சித்தம் இல்லாதபடி ஒன்றும் நடக்காது பேசுகிறார். அதே போன்று யோபு சொல்கிறார், நமக்கு சித்தம் இல்லாதபடி ஒருவனும் நம்முடைய உயிரை எடுக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போ பிசாசானவன் யோபு கிட்ட கேட்கிறான், நீ வந்து அவருடைய நான் சோதனை பண்ண போறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் எது வேணாலும் செய்யலாம், ஆனால் அவனுடைய உயிரை எடுக்க முடியாது என்று சொல்கிறார். பிரியமான சகோதரர், இப்படி நாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தால், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்தால் தேவன் நம்மை விடுதலையாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்படி இந்த பொல்லாத காலங்கள் நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ இதில் பஞ்சங்களும் கொள்ளைகளும் இப்போ அப்போ சில 11 கெட்டாத வருஷத்தில் அவருக்கு அந்த தேசத்திலே பெரிய பஞ்சமாகிறது. அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நம்ம ஊழியக்கார பாஸ்டர் ஞானசேகர தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, தெளிவாக நடக்குதுங்க. இப்போ கொரோனாவுக்கு 2 பேருக்கு ஜெபம் பண்ணாரு, இன்னைக்கு நாளைக்கு காலையில் நல்லா இருந்தார், நாளைக்கு காலையிலே ஒரு நல்லா போச்சு. இதெல்லாம் ஆண்டவருடைய விசுவாசங்க. யூ பிலீவ் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ அண்ட் யுவர் ஹவுஸ் யுவர் ஆல்சோ யுவர் ஹவுஸ் யார் ஆல்சோ வில் பி சேவ்டு. எல்லாமே சேர்த்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய உண்மையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேசலாம் சோதனை மலேரியா. இப்படி அவருடைய வார்த்தையின்படி அநேக பஞ்சங்கள் ஏற்படுகின்றது. வெளிப்படுத்த சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். இதுல வந்து இதே வந்து பெரிய பஞ்சங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படி பஞ்சங்கள் கொள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக ஆமோஸ் 8வது அதிகாரம் 17வது வசனம் பேசலாம் சோதனை. அதில் நம்ம பார்க்கிறோம் பஞ்சங்களை பற்றி பார்க்கிறோம். ஆண்டவர்கள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக பஞ்சங்கள் வந்து இருக்கின்றது. இந்த பஞ்சத்தில் ராஜாக்களில் பார்க்கும்போது ஒரு உலகத்தில் பெரிய பஞ்சம் உண்டாகிட்டு அந்த பஞ்சத்தில் சமாரியர்கள் சுற்றி முற்றுகையிட்டு கொண்டார்கள். சமாரியாவை சுற்றி முற்றுகையிட்டு கொண்டார்கள். அப்போ அவங்க சமாரியாவிலிருந்து வெளியே போக முடியல, உள்ள வர முடியல. இப்படி அவர்கள் 7 வருஷமாக அப்படியே பெரிய 6-7 வருஷமாக அவர் முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து யாரும் வெளியே போக முடியல, வரல முடியும், வர முடியாதபடி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், இந்த நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த பஞ்சம் விடுதலையாகும் என்று கர்த்தர் சொல்கின்றார். தேவன் சொல்கின்றார், இந்த வார்த்தை நடக்கும் என்று சொல்கிறார். யாரும் நம்பல. அந்த மந்திரி என்ன சொல்றாரு, என்னமா இப்பேற்பட்ட பஞ்சத்துல என்ன பைத்தியக்கார மாதிரி சொல்றான். ஆண்டவரு இந்த கிழக்கிற மொழிகிற சூரியன் மேற்கு வச்சாலும் இந்த மாதிரி என்ன ஆகாது, ஆகாதுன்றான். அவர் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், இப்படி இந்த நாளைக்கு இந்த நேரத்தில் அந்த வாசலிலே என்ன சொல்ற, சமாரியா வாசலிலே 1 ரூபாய்க்கு 2 மரக்காக கோதுமையும் 1 ரூபாய்க்கு 2 மரக்காக கோதுமையும் மாவு விற்கப்படும் என்று சொல்லுகிறாங்க. அப்படியா, அது எப்படி நடக்கும்? அந்த மந்திரி சொல்கிறார், இது நடக்கவும் நடக்காது பாப்பான். அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்காத நீ, உன் கண்கள் அதை பார்க்கும், நீ அதை சாப்பிட மாட்டாங்க, அழிந்து போவான்னு சொல்ற ஆண்டவருக்கு பிரியமானவர்களே. தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படுகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை, பைபிளுடைய வார்த்தை ஒரு வாழ் ஒரு வாயின் மூலமாக வருகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதபடி, விசுவாசம் இல்லாதபடி அதை அவநட்சம் பண்ணிட்டு அதை செய்து அதை விட்டுவிடுவோமானால் அது
அவருடைய ஜீவனை அழிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மந்திரி சொல்கிறார், இப்படி நடக்காதுன்னு. அதே போல அடுத்த நாள் நடந்தது. அந்த சமாரிய வாசலிலே 2 மரக்கால் கோதுமை 1 ரூபாய் விற்றார்கள். அப்பொழுது இந்த மந்திரி போகிறார், அப்படியா, அதே போல் நடக்கிறது, ஐயோ என்று எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த மந்திரியை தள்ளி கீழே தள்ளி மெதித்து விட்டு எல்லாம் மெதித்து மெதித்து ஓடுறாங்க. அப்படியே மெதிப்பட்டு செத்து போனாங்க. பார்க்கிறோம் பேசலாம். ஆண்டவருக்கு மிகமான ஆமோஸ் கொடுக்காரு. ஆமோஸ் 8:16 இதுல என்ன சொல்லப்படுகிறது என்று, அந்த அதுக்கு முன்னால இதே பார்ப்போம். ராஜாக்கள்ல பஞ்சங்கள் உண்டாகிறது. அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த மதில் சேர்த்து மேல அப்படியே நாட்டை சுத்தி கொண்டே வராரு. அப்ப 2 பெண்கள் ஒரே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முடிய முடிச்சு இழுத்து உனக்கா எடுக்கா அடிச்சுன்னு முடிய சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப ராஜா போறாரு, என்னமா என்ன ஆச்சு, யாரும் சண்டை போறீங்க, ஐயா இது போல நேற்று என்னுடைய குழந்தையை அடித்து சாப்பிட்டு விட்டோம், இப்பொழுது அவளுடைய குழந்தையை கொடுத்து நாங்கள் அறுத்து அடித்து சாப்பிடுவதற்கு அவளுடைய குழந்தையை மறைத்து வைத்து வைத்து வந்து விட்டாங்கன்னு சொல்றாரு. ஆண்டு பிரியமானே, பஞ்ச காலத்திலே அப்பொழுது பயங்கரமான பஞ்சம் வந்தது. ஆடு அடிச்சு மாடு அடிச்சு கோழி அடிச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. இருக்கிறது எதுவுமே இல்லை. கழுதை இருக்குது, கழுதை அடித்து சாப்பிடுகிறார்கள். கழுதை தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். கழுதை தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று அதுவே கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாங்க, கடைசியில குழந்தைய அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உன் குழந்தைய கூட இன்னைக்கு அடிச்சு சாப்பிடலாம், அப்புறமா என் குழந்தைய நம்ம அடிச்சு சாப்பிடலாம். தாயானவள் குழந்தையை வெட்டி சாப்பிடுகிறார்கள். தாயானவள் குழந்தையை வெட்டி சாப்பிட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜா வந்து பாதுக்க, ஐயோ நான் எதிலே இருந்து வாங்கி கொடுக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இப்படி பஞ்சத்திலே சாப்பாடு இல்லாதபடி எல்லாம் நடந்திருக்கிறது, ஆனால் இன்னும் இப்படி நடக்கப் போகிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். இப்படி அந்த ராஜாவிடத்தில் கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எனக்கு ராஜாவே எனக்கு எப்படியாவது நீ இந்த குழந்தையை வாங்கி கொள்ளு, நான் சாப்பிட வேண்டும் என்று. இப்படி நான் எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அதே போன்றுதான் ஆண் இப்பொழுது கொரோனாவிலே எனக்கு இப்படி வேதனைப்படுகிறோம், வேலை இல்லை, எங்களுக்கு பயிரெல்லாம் அழிந்து விட்டது என்று அரசாங்கத்தை கேட்கிறார்கள். அரசாங்கம் அந்த ராஜா சொன்னது போல அரசாங்கம் சொல்லுது, நான் எதிலிருந்து வாரி கொடுக்க முடியும், எந்த கலைஞர்களிலிருந்து வாரி கொடுக்க முடியும். சிந்திக்க வேண்டுமானவர்களே, நாம் சிந்தித்து ஆண்டவருடைய வழியிலே போனால் ஆண்டவர் தான் நமக்கு செய்ய முடியும். ராஜா என்ன சொல்கின்றார், நான் எங்கே இருந்து வாரி கொடுக்க முடியும், அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும், பஞ்சத்திலே படியளிக்க வேண்டும். இனி ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எப்பேற்பட்ட பஞ்சமே வந்ததில்லை இந்த பூமியில என்று தேவன் சொல்கின்றார். அது என்ன பஞ்சம் என்றால், ஆமோஸ் எழுதிய புஸ்தகம் 8:11 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சம் படிக்கலாம், படி. இதோ நான் தேசத்தின் மீது பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் அல்ல, இப்படி தேவன் ஒரு பஞ்சத்தை அனுப்ப இருக்கின்றார். அந்த பஞ்சம் எப்படி ஆனால், ஆகார குறைவினால் அல்ல, சாப்பாடு குறைவினால் அல்ல, தண்ணீர் பஞ்சம் அல்ல, இப்பேற்பட்ட பஞ்சங்கள் அல்ல, அது எல்லாம் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள், இந்த வேதத்தில் எழுதியிருக்கக்கூடிய இந்த பைபிளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கக்கூடாத பஞ்சம் வரப்போகிறது என்று தேவன் எச்சரிக்கின்றார். பீவர் ஆஃப் டாக் என்று சொல்கிறார்கள், பீவர் ஆஃப் வேர்ஸ், உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கேட்கக்கூடாதபடி பஞ்சம் இந்த உலகத்தில் வரப்போகிறது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த அந்த பஞ்சத்தை நாம் இருக்கும் போதே நாம் அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலையாக முடியாங்க. இது நாம் கேட்கும் போது காற்றுள்ள போது தூண்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நமக்கு இந்த வார்த்தைகள் இருக்கும் போதே என்ன செய்ய வேண்டும், இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே வரும்போது நமக்கு அந்த பஞ்சத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குவார், உங்களையும் என்னையும் தேவன் விடுதலையாக்குவார். ஆண்டவர்களுக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த சிறிய இந்த நேரத்திற்காக உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலிருந்தும் நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஜிஜி சிலோம் டிவியில் மூலமாக வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காரர் டாக்டர் ரெவரண்ட் ஞானசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சேர்த்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஒரு இந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு ஊழியர் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பேர் ரெவரண்ட் எஸ்எஸ்ஜேஜேஎம் ராஜன், எக்ஸ் ஆர்மி,
என்னுடைய எங்களோடு கூட இணைந்து வேலை செய்யக்கூடியவர்கள் பாஸ்டர் சுரேஷ் பாபு வெண்மணியத்தூரில் இருக்கிறார். இன்னும் நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 4-5 ஊழியர்கள் நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எங்களுக்கு இந்த ஞானசேகர் ஐயா அவர்கள் ஒரு சிறிது உதவி செய்து எங்களுக்கு செய்கின்றார். ஆகினால் இந்த எங்களுக்கு கொஞ்சம் எங்களுடைய விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறார்கள். எல்லாத்தையும் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை ஆளுநர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் இந்த இடத்துல வயதானவர்கள் விதவைகள் எங்கள் சபையில் நிறைய இருக்கிறார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகளை செய்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஐயாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டேன். இயேசு நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. பிதா நம் ஆண்டவரும் லட்சணமான கர்த்தாக இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நம் ஆண்டவரும் லட்சணமான கர்த்தாக இயேசு ஆசீர்வாதங்கள் அவருடைய கிருபை மகிழ்மை சமாதானம் வருஷாடி ஐக்கம் இன்று வென்றும் சதா காலையிலும் நம் அனைவரோடும் சேர்ந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.